ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பெரிய பணக்காரன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிரைவேட் ஐலண்டுக்கு இன்வைட் பண்ணி ஒரு மர்டர் மிஸ்டரி கேம் விளையாடலான்னு பிளான் பண்றான். அங்க வேர்ல்டுலயே சிறந்த டிடெக்டிவான நம்ம ஹீரோவும் களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் அந்த பிரைவேட் ஐலண்ட்ல என்னென்ன ட்விஸ்ட்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற கதைய சொல்றதுதான் 2022 அமெரிக்கன் கிரைம் மிஸ்டரி மூவியா ரிலீஸ் ஆன கிளாஸ் ஆனியன் எ நைவ்ஸ் அவுட் மிஸ்டரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கிலீஷ்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட ஓபனிங் சீனே 2020 கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்தில் ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஒரு பாக்ஸ் வருது. அவங்களும் அதை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டு லைவ் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு சயின்டிஸ்டை காமிக்கிறாங்க, அவன் ஆல்பாங்கிற ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலை செய்யறான், அவனுக்கும் அந்த பாக்ஸ் வருது. அடுத்து ஒரு செலிபிரிட்டியை காமிக்கிறாங்க, அவளுக்கும் பாக்ஸ் வருது. அப்புறம் நம்ம பெட்டிஸ்டாவை காமிக்கிறாங்க, அவனும் அவனுடைய ஒய்ஃபும் சேர்ந்து யூடியூப்ல லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கும் போது அவனுடைய அம்மா அவனை டிஸ்டர்ப் பண்ணி உனக்கு ஒரு டெலிவரி வந்திருக்குன்னு சொல்ல, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 பேருக்கு ஒரே ஒரு பெரிய பணக்கார ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தான் இந்த பாக்ஸ் வந்திருக்கு. அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால அவங்களுக்குள்ள கான்ஃபரன்ஸ் போட்டு ஒரு வழியா அந்த பாக்ஸை பசில் சால்வ் பண்ணி ஓபன் பண்ணும்போது அதுல ஒரு இன்விடேஷன் கார்டு இருந்துச்சு. அதாவது என்னுடைய பிரைவேட் ஐலண்ட்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்னு கூடி பயங்கரமா பார்ட்டி பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அங்க நான் சாகர மாதிரி ஆக்டிங் பண்ண போறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் எப்படி செத்தங்கறதையும் கண்டுபிடிக்கணும்னு போட்டிருந்துச்சு. இதை பார்த்து அவங்க எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்பட, கருத்த பொண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போயிருக்கு, ஆனா அவளுக்கு ஓபன் பண்ண தெரியாததுனால ஒரு சுத்தியில வச்சு டம் டும் டும்னு அடிச்சு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி அந்த இன்விடேஷனை படிச்சிடுறா. இதே நேரத்துல வேர்ல்டுலயே ஒரு சிறந்த டிடெக்டிவ் காமிக்கிறாங்க, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, அவர் தான் நான் வாய்ஸ் கொடுக்க போறேன். நான் கேம் லாண்டு தோத்துட்டே இருந்ததுனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னைய கான்டாக்ட் பண்ணி, என்னப்பா பெரிய டிடெக்டிவ்ங்கிற ஆனா சாதாரண கேம்ல தோத்துட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு, இந்த கேம் நமக்கு செட் ஆகாதுப்பா, நமக்கு இந்த கார் சேஸ் ஃபைட் மர்டர் மிஸ்டரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டன்ட் என்கிட்ட, பாஸ் உங்களை மீட் பண்றதுக்கு யாரோ பாஸோட வந்திருக்காங்கன்னு சொல்றான். இதுக்கு அப்புறம் இன்வைட் பண்ண எல்லாரும் வரிசையா சொன்ன இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வரிசையா வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் நம்ம பட்டிஸ்டாவும் அவனுடைய வைஃபோட சேர்த்து கன்னையும் எடுத்துட்டு வந்துடுறான். அப்போ எங்களை பிக்கப் பண்றதுக்காக ஒரு பெரிய போட் அங்க வர, அப்போ பெரிய பணக்காரனோட அசிஸ்டன்ட்டும் அங்க வந்து கொரோனா பரவிட்டு இருக்கு எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் கொடுத்து நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த போட்ல ஐலண்ட நோக்கி போக ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 8 வருஷமா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தனியா பார்ட்டி பண்றதுக்காக போவோம். ஆனா இது வரைக்கும் பணக்கார ஃப்ரெண்டு எங்களை தவிர வேற யாரையுமே இன்வைட் பண்ணது கிடையாது. ஒருவேளை மர்டர் மிஸ்டரி கேம் இருக்கிறதுனால நீ வேற வேர்ல்டுலயே ஒரு சிறந்த டிடெக்டிவ்ங்கிறதுனாலையும் உன்னைய தனியா இன்வைட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருத்த பொண்ணும் அந்த பணக்கார ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் ஆல்பாங்கிற ஒரு பெரிய கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. அங்க தான் நான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா இடையில நடந்த பிரச்சனைனால ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்றான். இதுக்கு அப்புறம் ஒரு வழியா நாங்க அந்த பிரைவேட் ஐலண்டுக்கு வந்து சேர்ந்துறோம். அங்க ஒருத்தவன் கிட்டார் வாசிட்டு இருக்கான்ல, அவன்தான் ஒரு மிகப்பெரிய பணக்கார ஃப்ரெண்ட், அவன்தான் எங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கான். நாங்களும் அங்க வந்த உடனே அவன் எங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கருத்த பொண்ணை மட்டும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்னே தெரியல, இந்த கேப்ல அந்த ஐலண்ட்ல இருக்கிற ஒரு அல்லக்கை அங்க இங்கேயும் கிராஸ் ஆக, இவனை யாரும் பெருசா கண்டுக்கிடாதீங்கன்னு அவனுடைய பில்டிங்கு எல்லாரையும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்துல கருத்த பொண்ணு லைட்டா என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. அவனோ அவனுடைய பில்டிங்கு கூட்டிட்டு வந்து இங்க கிட்டத்தட்ட 50 பேர் வேலை பாக்குறாங்க, அவங்க எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சோ நம்ம மட்டும் தனியா இங்க என்ஜாய் பண்ண போறோம். அப்புறம் உங்க கையில மாட்டி இருக்கிற பயோரித மானிட்டர் மூலியமா உங்க ரூம் கண்டுபிடிச்சு நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மதிய மாப்ல ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க, அங்க நம்ம எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு உங்ககிட்ட மட்டும் நான் தனியா பேசணும்னு சொல்லி என்னைய மட்டும் தனியா அவனுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க ரூஃப் மேல அவனுடைய காரை நிப்பாட்டி வச்சிருக்கிறத பார்த்து, இது என்னன்னு கேட்டதுக்கு, இது என்னுடைய ஃபேவரட் கார், இதை வச்சுதான் நான் எங்கனாலும் டிராவல் பண்ணுவேன். சரி சரி, நான் உங்களை இன்வைட்டே பண்ணலையே, நீங்க எப்படி இங்கன்னு என்கிட்ட கேட்க, என்னது நீங்க என்னைய இன்வைட் பண்ணலையா, நீங்க தானே ஒரு பாக்ஸ் அனுப்பி அதுல இருக்கிற பசில சால்வ் பண்ண உடனே அதுல ஒரு
இன்விடேஷன் இருந்துச்சு, அந்த இன்விடேஷன் தானே இது அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்த உடனே அப்போதான் அவருக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்ம மர்டர் மிஸ்டரி கேம் ஆடப்போறதுனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ தான் அந்த பாக்ஸை ரீசெட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி உங்களை இங்கே இன்வைட் பண்ணியிருக்கணும். எனிவே இங்கே வந்துட்டீங்க, இந்த பார்ட்டியை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் எல்லாரும் அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்கும்போது பணக்காரனோட குட்டி கார் மாடலில் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சரக்கை சப்ளை பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்த யூடியூபர், டே இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த காரை யூஸ் பண்ணி என்னைய நீ நஸ்க பாத்தியேன்னு அவங்கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து சுட்டு பார்த்து லைட்டா ஃபன் பண்ண, நானோ அங்க இருக்கிற பொலிட்டீஷியனும் சயின்டிஸ்டும் ஏதோ தனியா குரு 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 குருன்னு பேசிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு அந்த ரூம்ல இருக்கிற ஃபேக்ஸ் மிஷினை செக் பண்ணிட்டு ஒரு மேகசீனை எடுத்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் போய் உட்காரும் போது அந்த செலிபிரிட்டி அங்க வந்து அந்த மேகசீனை எடுத்து, ஹே பணக்கார ஃப்ரெண்டு, இந்த மேகசீனை இன்னும் நீ வச்சிருக்கியான்னு சொல்லி சந்தோஷப்பட, நானும் இவ்வளவு பெரிய எம்பையரை நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி உருவாக்குனீங்கன்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு நாங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி விடாமுயற்சியா அதுல நின்றுட்டே இருந்துதான் இவ்வளவு பெரிய எம்பையரை கிரியேட் பண்ணோம்னு அவன் ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். அதை கேட்ட கருத்தை பொண்ணு கொஞ்சம் சரக்கடிச்சுட்டு அங்க வந்து, இந்த சயின்டிஸ்ட் இந்த பணக்காரனோட கம்பெனியில தான் வேலை பாக்குறான், இந்த பொலிட்டீஷியனுக்கு மணி சப்போர்ட் பண்றது இந்த பணக்கார ஃப்ரெண்டு தான், அப்புறம் இந்த செலிபிரிட்டி செல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்டோட இன்வெஸ்டரே இந்த பணக்கார ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்லாம இந்த பட்டிஸ்டா ட்விட்ச்ங்கிற ஒரு ஆப்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தான், ஆனா அவன் அதை யூஸ் பண்ணி டீனேஜ் பசங்களை கெடுத்ததுனால அந்த ஆப்ல இருந்து அவனை பேன் பண்ணிட்டாங்க. சோ இந்த பணக்கார ஃப்ரெண்டு தான் அவனுடைய மீடியா பவரை யூஸ் பண்ணி யூடியூப்ல இவனை பிரபலப்படுத்தி விட்டான். ஆக மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லாருக்குமே இந்த பணக்கார ஃப்ரெண்டு தேவை, அவனுடைய சப்போர்ட்டுக்காக அவங்க என்னனாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அவனும் சரி சரி நைட்டு டின்னர் அப்பும் பாப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது செலிபிரிட்டியோட அசிஸ்டன்ட் அங்க வந்து செலிபிரிட்டி கிட்ட பங்களாதேஷ பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னீங்கல்ல, அவன் மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட கொடுத்துட்டானா அவளுடைய நேம் டோட்டலா டேமேஜ் ஆயிரும், அது மட்டும் இல்லாம என்னுடைய இமேஜும் ஸ்பாயில் ஆயிரும், சோ இத எப்படியாச்சும் வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் முடியாது, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை செலிபிரிட்டிய சொல்ல வைக்க வேண்டியது உன்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதனால வெட்ஸான செலிபிரிட்டியோட அசிஸ்டன்ட் அவன் போன பிறகு வன்மத்தை கக்க, நான் இத ஒளிஞ்சிருந்து பாத்துறேன், இதுக்கப்புறம் நான் தனியா வந்து தம் அடிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஸ்மோக்குக்கு அலாரம் ஆனதுனால அந்த சிகரெட் அங்க போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப, அந்த நேரம் பார்த்து அந்த வழியா ஜாகிங் வந்துட்டு இருந்த யூடியூபர் ஏதோ ஒன்னு பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்னடான்னு பார்த்தா அவனுடைய ஒய்ஃப் பணக்கார ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்து அவன் ரொம்பவே கோவப்பட, இதையும் நான் ஒளிஞ்சிருந்து பாத்துறேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு நாங்க டின்னர் சாப்பிடறதுக்காக ஒரு ரூமுக்கு வந்தோம், அந்த ரூமை பாக்குறதுக்கே சும்மா தாறுமாறா இருந்துச்சு. அங்க பணக்கார ஃப்ரெண்டு கொரோனா காலகட்டத்தில் பிரான்ஸுக்கு மணி தேவைப்பட்டதுனால கொஞ்சம் காசை கொடுத்து ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டியான மோனலிசா பெயிண்டிங்கை வாங்கி இங்கே வச்சு ஏதாவது ஃபயர் ஆனாலோ ஏதாச்சும் குட்டி சவுண்டு கேட்டாலோ ஒரு ஃப்ரேம் வந்து அதை மூடி ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே ப்ரொடக்டிவாக அதை வச்சுருந்தான். இதை பார்த்து நாங்கள் இதை எதுக்கிட்ட இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு கேட்டதுக்கு, சின்ன வயசில் நான் பாரிஸ்க்கு போய் முத முறையாக இந்த இமேஜை பார்க்கும்போது அதோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்போவுமே மாறிட்டு இருக்கும், அதனால தான் என்னுடைய லைஃபும் இந்த அளவுக்கு மாறிச்சு, இதனால தான் நான் இந்த பெயிண்டிங்கை இந்த ரூம்ல வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் இந்த வேர்ல்டுல இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் இங்க கூப்பிட்டு சீ வாட்டர்ல அதிகமா கிடைக்கிற ஹைட்ரஜன் ஃபியூலை பத்தி அவங்க கிட்ட சொல்ல போறேன். இந்த ப்ராஜெக்டோட பேரு கிளியர் அமெரிக்கா. இந்த ஹைட்ரஜன் ஃபியூலை யூஸ் பண்ணி ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கே பவர் சப்ளை பண்றது தான் என்னுடைய அல்டிமேட் ஏம்னு சொல்றான். இதை கட்ட சயின்டிஸ்ட் நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இதை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும், அதனால அதோட பாதிப்பை பத்தி தெரியாம நீ எந்த ஒரு முடிவும் எடுக்காதுன்னு சொன்னதுக்கு, தம்பி நான் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிட்டேன், சொல்லப்போனா இந்த பில்டிங்கோட மொத்த கரண்ட் சப்ளையும் ஹைட்ரஜன் ஃபியூல் மூலமா தான் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய மர்டர் மிஸ்டரி கேம் ஆரம்பிக்க போது உங்களை சுத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளூஸா இருக்கும், நீங்க யாரு எதுக்காக என்னைய கொலை பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வேலைன்னு சொல்ல, சரி சரி இந்த போட்டியில வின் பண்றவங்களுக்கு ஏதாச்சும் பரிசு உண்டான்னு கேட்டதுக்கு வின் பண்றவங்களுக்கு ஒரு ஐபேட்னு அவன் சொன்னதுனால நான் உடனே எந்திரிச்சு இங்க இருக்கிற செலிபிரிட்டி கிட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ் இருக்கு அதை வச்சு அவளுக்கு நேரா இருக்கிற கிளாஸ் ஸ்டேச்சுவை நோக்கி அமுக்கின உடனே அது கையில இருக்கிற ஃபேக் ஆரோ மூலமா இங்க இருக்கிற பணக்கார ஃப்ரெண்டை போட்டு தாக்கும். அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டி எதுக்காக உன்னிய கொல்ல ட்ரை பண்றானா, மேகசீன்ல பார்த்த அவளுடைய டைமண்டை நீ கழுத்துல இருக்கிற செயின்ல ஆட்டைய போட்டு வச்சிருக்கிறதுனால தான் சொன்னேன். இத கேட்ட உடனே அவனுடைய பிளான் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு தெரிஞ்சு என்னைய தனியா கூட்டிட்டு போய் நான் ஜெயிச்சதுக்காக அந்த ஐபேடை என்கிட்ட கொடுத்துட்டு நான்
நான் இந்த சீனை ஒரு பெரிய ரைட்டரை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணேன், ஆனா நீ அசால்ட்டா அதை ஸ்பாயில் பண்ணிட்டியே என்கிட்ட சொல்ல. நானோ அதை வேணுக்குனே தான் ஸ்பாயில் பண்ணேன். ஏன்னா நீங்க சயின்டிஸ்டுக்கு ராக்கெட்டுக்கு ஹைட்ரஜன் ஃபியூல யூஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணி இருக்கீங்க. அவன் மட்டும் அதுக்கு ஓகே சொல்லலன்னா அவனை வேலையை விட்டு தூக்கிறதாவும் மிரட்டி இருக்கிறீங்க. அப்புறம் உங்களுடைய பொலிட்டிஷியன் ஃப்ரெண்டு உங்களுடைய பவர் பிளான்ட்டை அப்ரூவ் பண்ணாட்டினா அவளோட ஆப்போனன்ட் டீமை நீங்க சப்போர்ட் பண்ண போறதா அவளையும் நீங்க மிரட்டி இருக்கீங்க. அடுத்து பங்களாதேஷ், அதாவது செலிபிரிட்டி அங்கதான் ஸ்வீட்டி பேன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றா. ஆனா ரீசெண்டா அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுனால உங்களுடைய செலிபிரிட்டி ஃப்ரெண்டையே அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்ட சொல்றீங்க. ஏன்னா நீங்க தான் அதுக்கு மெயின் இன்வெஸ்டர்னு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு. அதோட சேர்த்து நீங்க யூடியூபரோட ஒய்ஃப் கூட இல்லீகல் அஃபேர் வச்சிருக்கீங்க. இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நீங்க இங்க கூட்டிட்டு வந்த எல்லாருக்குமே உங்களை போட்டு தள்ளுறதுக்கு காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் அவங்களுடைய மைண்ட்ல இந்த தாட்டை விதைச்சிட்டீங்க. அதனால இங்க இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு இது சாதாரண கேம் கிடையாது. சரி சரி, இங்க இருக்கிற நாப்கின் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு நான் கிளாஸ் ஆனியன்ங்கற ஒரு பார்ல என்னுடைய கம்பெனியான ஆல்பா ஐடியாவை ஒரு நாப்கின்ல வரையஞ்சேன், அதுதான் இது. அதனால தான் அத ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். எனிவே கருத்த பூணி என்கிட்ட உண்மையே சொல்ற மாதிரி வேற யாருமே என்கிட்ட உண்மையே சொல்ல மாட்டேங்கறாங்கன்னு சொல்றான். இதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த ரூமை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது நான் கூகுள் அலர்ட் வச்சிருக்கேன்னு யூடியூபர் ஒரு பக்கம் சயின்டிஸ்ட் கிட்ட சொல்ல, மத்த எல்லாரும் இந்த வாரம் ஃபுல்லா நம்ம மர்டர் மிஸ்டரி கேம் விளையாடலாம்னு நினைச்சோம். ஆனா மர்டர் மிஸ்டரி கேம் முடிஞ்சிருச்சு, சோ நாளைக்கே நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்பலாம்னு பேசிட்டு இருக்கும்போது பொலிட்டீஷியன் கருத்த பொண்ணுகிட்ட, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, நீ தான் ஆல்பா கம்பெனில இருந்து எக்கச்சக்க காசு சம்பாதிச்சியேன்னு சொன்னதுக்கு பணக்காரன் தான் என்கிட்ட இருந்து சம்பாதிச்சான், ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படி கிளம்பின உடனே யூடியூபருக்கு கூகுள் அலர்ட்ல இருந்து ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வர அவனும் அதை பார்த்துட்டு பணக்காரன் அங்க வந்து பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவனை அங்க கூப்பிட்டு அவனுக்கு மட்டும் அதை காமிச்சு நம்ம ஆல்பா நியூஸ்ல இதை பத்தி பேசலாமான்னு அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிறாங்க. பணக்காரனும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு நேரா சரக்குல மிக்சிங் எல்லாம் போட்டு அந்த யூடியூபருக்கு கொடுத்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் யூடியூபரை செக் பண்ணி பார்த்துட்டு அவன் செத்துட்டான்னு சொல்லிடுறேன். சயின்டிஸ்டும் அதை பார்த்துட்டு விறுவிறுன்னு ஓடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனடியா வர சொல்றான். ஆனா அவங்க எங்களால காலையில தான் வர முடியும்னு சொல்றாங்க. நானோ யாரோ அவன் குடிச்ச கிளாஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே பணக்காரன் என்ன நோட் பண்றானா, அவன் குடிச்ச கிளாஸ் வேற யாருடைய கிளாஸ் கிடையாது, இவனுடைய கிளாஸ் தான். அப்பனா இங்க இருக்கிற யாரோ தான் இவனை கொல்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. யூடியூபரும் தெரியாதனமா அவனுடைய கிளாஸை எடுத்து குடிச்சதுனாலதான் அவன் செத்துட்டான். சோ என்னைய யார் கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு நீ மட்டும் எனக்கு சொன்னா உனக்கு நான் $1 billion காசு தரேன்னு பணக்காரன் என்கிட்ட சொல்ல, நானும் அவனை கூல் பண்ணிட்டு யூடியூபரை செக் பண்ணும் போதுதான் அவனுடைய செல்போனும் அவனுடைய கன்னும் காணும்னு தெரிய வருது. மணி வேற 10 மணி ஆனதுனால நான் மர்டர் மிஸ்டரி கேமுக்காக கரெக்டா 10 மணிக்கு பவர் கட் ஆகணும்னு செட் பண்ணி வச்சிருக்கேன்னு பணக்காரன் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு பவர் கட் ஆனதுனால யூடியூபரோட ஒய்ஃப் விறுவிறுன்னு ஓடி வந்து கருத்த பொண்ணுதான் என்னுடைய ஹஸ்பண்ட கொன்னா, அது மட்டும் இல்லாம அவ எங்களுடைய ரூம் ஃபுல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்னு சொன்னான். இத கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பதறி போய் தனித்தனியா ஒவ்வொரு பக்கமா சதறி அடிச்சுட்டே ஓட, நானும் டார்ச்சை யூஸ் பண்ணி யாராச்சும் இருக்கிறாங்களான்னு தேடும் போது கிச்சன்ல இருக்கிற ஒரு நைஃபை யாரோ எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஓடி வந்துட்டு இருக்கிற அந்த கருத்த பொண்ணையும் கண்டுபிடிச்சு யூடியூபர் செத்து போயிட்டான், நீ தான் அவனுடைய கண்ணை எடுத்தியான்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி யாரோ அவளை துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக நானும் அவ இறந்து கிடந்ததை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த சவுண்ட கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் வர நானும் யாரையும் டெட் பாடி கிட்ட நெருங்க விடாம நேரா அந்த மெயின் ஹாலுக்கே கூட்டிட்டு போய் இந்த விஷயத்த இதோட முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு ஓபன் பண்றாங்க. அந்த பிளாஷ்பேக்ல கருத்த பொண்ணு ஒரு பாக்ஸை எடுத்துட்டு நேரா என்னுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டின உடனே என்னுடைய அசிஸ்டன்ட் அவளை பார்த்து, பாஸ் உங்களை பார்க்க யாரோ பாட்ஸோட வந்திருக்காங்கன்னு சொல்றான். நானும் அந்த பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவளை மீட் பண்ணி அவகிட்ட பேசும்போது என்னுடைய சிஸ்டர் 2 நாளைக்கு முன்னாடி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி கரேஜ்ல இருக்கிற அவளுடைய கார்ல செத்து போயிட்டா. எனக்கு தெரிஞ்சு இது சூசைடா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எப்படி நான் சொல்றேன்னா, அவ ஏதாவது மெசேஜ் அனுப்பி வச்சு செத்து போயிருக்காளான்னு அங்க இங்கன்னு தேடும் போது ஜிமெயில்ல பணக்காரனுக்கும் செலிபிரிட்டிக்கும் பொலிட்டிஷியனுக்கும் சயின்டிஸ்டுக்கும் யூடியூபருக்கும் ஒரு ரெட் என்வலப் பிக்கப் போட்டு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு பணக்காரனுடைய மொத்த எம்பையர்
கேட்டகரியும் நான் க்ளோஸ் பண்ண போறேன். இது நடக்க கூடாதுன்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்னைய மீட் பண்ணுங்கன்னு 4 மணிக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. ஆனா அன்னைக்கு நைட்டே அவ செத்துருக்கா. நானும் அந்த ரூம் ஃபுல்லா அந்த என்வலப்ப தேடி பார்த்தேன். ஆனா என்னால அந்த என்வலப்ப கண்டுபிடிக்கவே முடியல. உடனே கூகுள்ல யாரு பெஸ்ட் டிடெக்டிவ்னு தேடும் போது நீங்கன்னு வந்துச்சு. அதனாலதான் உங்களை தேடி ஹெல்ப் கேட்க வந்தேன்னு சொல்றா. நானும் அவகிட்ட உன்னுடைய சிஸ்டர் செத்த நியூஸ் யாருக்குமே தெரியாது, அதனால நீ உன்னுடைய சிஸ்டர் மாதிரி வேஷம் போட்டு என் கூட சேர்ந்து அந்த பிரைவேட் ஏலன் மீட்டிங்கு வா. அப்படி வந்தா மட்டும்தான் நம்மளால உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் அவ தயங்குறா. இருந்தாலும் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கணும்ங்கிறதுனால அவ இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறா. அப்படி அவ ஓகே சொல்லிட்டு அவளுடைய சிஸ்டர் மாதிரியே ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திட்டு பிரைவேட் ஏலனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் என்னைய தனியா வந்து மீட் பண்ணி அவ சிஸ்டர் எழுதின ஜெர்னல் ஸ்டெட் டாக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு டைரியில எழுதின உண்மையான விஷயம் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு பிளாஷ்பேக்கையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பிளாஷ்பேக்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி கிளாசானியன்ங்கிற ஒரு பார்ல பணக்காரன தவிர மத்த எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பணக்காரனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டதே என்னுடைய சிஸ்டர் தான். ஆரம்பத்துல அவனுடைய கேரக்டர் யாருக்குமே பிடிக்கல. ஆனா போக 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 அவங்களுடைய தேவைகளை இவன் பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு இவனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்னுடைய சிஸ்டர் ஒரு நாப்கினை எடுத்து புது கம்பெனி ஸ்டார்ட் அப் உண்டான ஐடியாவை அதுல அந்த ஐடியா பணக்காரனுக்கு பிடிச்சதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து அல்ஃபாங்கற ஒரு பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஸ்டார்ட் பண்ண உடனே நல்லா பிச்சிக்கிட்டு போக ஆரம்பிச்சிருது. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூயலை பத்தி பணக்காரங்கிட்ட சொன்னதுனால அவனும் இந்த கம்பெனியோட மொத்த இன்கமையும் அதுல போடலாம்னு நினைச்சான். அதுக்கு என்னுடைய சிஸ்டர் நோ சொன்னதுனால கோர்ட்ல கேஸ் போட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இந்த ஐடியாவை மொத மொத நாப்கின்ல எழுதினதே அந்த பணக்காரன் தான் பொய் சாட்சி சொல்ல வச்சு கம்பெனியில இருந்தே என்னுடைய சிஸ்டரை தூக்கிடுறாங்க. அவனும் ஒரு நாப்கின்ல அவன் கைப்பட புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவை எழுதி பாத்தீங்களா என் ஹேண்ட் ரைட்டிங்ல தான் ஸ்டார்ட் அப் ஐடியா அந்த நாப்கின்ல இருக்கு எல்லார்கிட்டையும் காமிச்சான். என்னுடைய சிஸ்டரோ உண்மையான நாப்கினை தொலைச்சி ரொம்பவே வெச்சாகி வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கும் போது அந்த நாப்கினை தெரியாதனமா கண்டுபிடிச்சி அதை ஒரு ரெட் என்வலப் கவர்ல போட்டு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு எல்லாருக்கும் ஜிமெயில் அனுப்புறா. இனிமே உண்மையான குற்றவாளி யாருன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ல பிரைவேட் ஐலண்டுக்கு போயிடுறோம். அப்படி போய் யூடியூபரோட ஆள்கிட்ட தனியா பேசும்போது அவளுக்கு பணக்காரன் பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸா ஒரு நெக்லஸ் கிஃப்ட் தெரிஞ்சிக்கிட்டு அவ அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கும் போது பொலிட்டீஷியன் யூடியூபர் சயின்டிஸ்ட் எல்லாரும் வந்து அவளை மீட் பண்ணி நீ இமெயில் அனுப்பின உடனே யூடியூபர் முதல்ல உங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நானும் சயின்டிஸ்டும் அங்க வந்து நாங்க போன் மூலமா உன்னைய கான்டாக்ட் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனா எங்களால முடியலன்னு சொன்னதுக்கு நான் நம்பரை மாத்திட்டேன்னு கருத்த பொண்ணு சொல்லிடுறா. அப்படி சொல்லிட்டு ஜிம்ல இதை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு ஃபேக்ஸ் மிஷின் மூலமா பணக்காரன் போன் யூஸ் பண்ண மாட்டாங்கிறதுனால சயின்டிஸ்ட் அவனுக்கு அந்த இமெயில் மேட்டரை ஒரு ஃபேக்ஸ் மூலமா அவனுக்கு அனுப்பி விட்டுருக்கான். இத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கும் போது யூடியூபர் விறுவிறுன்னு அங்க வந்து நேரா அவனுடைய ஆளுக்கு கான்டாக்ட் பண்ணி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எப்படியாச்சும் ஆல்பா நியூஸ் சேனல்ல ஒரு ஷோ வாங்கித்தான்னு அவகிட்ட சொன்னதுக்கு அவளும் பணக்காரங்கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி பண்ணி யூடியூபருக்கு யூடியூப் வியூஸ் ரொம்பவே கம்மி ஆயிட்டு அதனால ஆல்பா நியூஸ்ல அவனுக்கு ஒரு ஷோ போட்டு கொடுன்னு சொல்றா. ஆனா அவன் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுனாலதான் யூடியூபர் அதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறான். அப்புறம் செலிபிரிட்டியும் அவளுடைய அசிஸ்டன்ட்டும் அவங்களுடைய ரூம்ல இல்லாத போது அவ பைக்குல போட்ட அவளுடைய ரெக்கார்டரை எடுத்துட்டு வந்து தனியா கேட்கும் போது அவ பங்களாதேஷ்ல வச்சிருக்கிற ஸ்வீட்டி பேன்ஸ்ங்கிற ஒரு கம்பெனில ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால பணக்காரன் அதை பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னான்ல அதுபடியே அவ சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டா. ஏன்னா அப்படி சொன்னா மட்டும்தான் பணக்காரன் அவளுக்கு உண்டான ஷேரை கொடுப்பேன்னு சொன்னதுனால. இதெல்லாம் கேட்டு எங்களால உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. சோ யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பா என்வலப்பை எடுத்துட்டு இங்க வந்திருக்கணும். அதனால நைட்டு டின்னர் அப்போ எல்லாருக்கூடையும் வேனுக்குனே சண்டை போட்டு உன்மேல டவுட் வராத மாதிரி அங்க இருந்து வெளியில வந்து எல்லாருடைய ரூமுக்கும் போய் அந்த என்வலப்பை தேடுன்னு சொன்ன. அதுபடியே அவளும் வந்து தேட ஆரம்பிச்சிட்டா. அப்போ என்னடா போன் அடிச்சுட்டே இருக்குன்னு பார்த்தா அவளுடைய சிஸ்டர் இறந்த நியூஸ் கூகுள்ல லீக் ஆயிருது. அப்போ வேற யூடியூபரோட ஒய்ஃப் அவளுடைய ரூம் களைஞ்சிருக்கிறத பார்த்தது மட்டும் இல்லாம அவளுடைய
தன்னுடைய ஆள் இறந்துட்டான்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கருத்த பொண்ணோ அது தெரியாம அவன் சரியான புறம்போக்குன்னு சொல்லிடுறா. இதனால வெட்சானாவா அங்க இருக்கிற ஒரு ஈட்டியை எடுத்து இவாதான் கொன்றுப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா லைட் வேற கட் ஆயிருது. உடனே அவ பதட்டத்துல இவள அட்டாக் பண்ண ட்ரை பண்ண இவளும் அங்க இங்கன்னு ஓடி ஏமல வந்து மோதிடுறா. நானும் அவகிட்ட எங்க தேடியும் என்வெலப் கிடைக்கலன்னு தெரிஞ்சு நீ பணக்கார ரூம் மட்டும் இன்னும் செக் பண்ணல, நீ அங்கேயும் போய் செக் பண்ணிருன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள யாரோ டம்னு அவளை சுட்டுறாங்க. இத பார்த்தனா அவ செத்துட்டான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ திடீர்னு எந்திரிச்சி பைக்குள்ள வச்சிருந்த டைரி என்னைய காப்பாத்திட்டுன்னு சொல்றா. அப்போ எனக்கு இன்னொரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகி, உன்னைய யாரு கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களோ அவங்களுக்கு நீ செத்துட்ட, எனிவே நீ இந்த ரெட் சாஸ் யூஸ் பண்ணி நீ செத்துட்ட மாதிரி ஆட் பண்ணு, நானும் அங்க இருக்கிற எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்பி உனக்கு கொஞ்ச நேரம் வாங்கி தரேன், அதுக்குள்ள நீ பணக்கார ரூம்ல போய் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சாஸ் யூஸ் பண்ணி அவ செத்த மாதிரி நடிக்க வச்சுட்டு அதை என்னுடைய கண்ணில் போட்டு நான் அழுத மாதிரியும் பில்டப் காட்டிட்டு எல்லாரும் அங்க வந்த உடனே அவங்கள அந்த டெட் பாடியை பார்க்க விடாம மெயின் ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறேன். இந்த கேப்ல கருத்த பொண்ணு நைஸா எந்திரிச்சு விறுவிறு விறுவிறுன்னு பணக்கார ரூம்க்கு போய் அவன் நாப்கின் ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தான்ல அதுக்கு பின்னாடிதான் அந்த என்வெலப் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துடுறா. நானும் பணக்காரன் தான் யூடியூபர் குடிச்ச சரக்குல ஏதோ கலந்து கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா கருத்த பொண்ணு இமெயில எல்லாருக்கும் சென்ட் பண்ண உடனே மொத ஆளா அவன் போய் அந்த கருத்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு வேகமா ரிட்டர்ன் ஆகும் போதுதான் யூடியூபரை கார் ஆக்சிடென்ட்ல போட்டு தள்ளியிருப்பான். இது எப்படி நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஸ்விமிங் பூல்ல இருக்கும் போது யூடியூபர் பணக்காரனை பார்த்து இந்த காரை வச்சுதானே நீ என்னைய தெரியாதனமா மோத பார்த்தேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னான்னு சொன்னேன். இதை கேட்ட அவங்க பணக்காரன் 6 மாசமா கிரீஸ்ல இருந்தான்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல அது உண்மை இல்ல, 2 வாரத்துக்கு முன்னாடி யூடியூபரோட ஆளோட பர்த்டேய அட்டெண்ட் பண்றதுக்காக நியூயார்க்கு வந்து அவளுக்கு கிஃப்டா ஒரு நெக்லஸ் கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கும் போது கருத்த பொண்ணு என்வெலப்போட அங்க வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் கொடுக்க, நானும் ஜிமெயில் மேட்டரை ஃபேக்ஸ் மிஷின் மூலமா சயின்டிஸ்ட் பணக்காரனுக்கு அனுப்பின உடனே அவ அதை பார்த்து நேரா கருத்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அவ கூட பேச்சு கொடுத்துட்டே அவ குடிச்ச காஃபில அவளுக்கு தெரியாம பாய்சன கலந்து கொடுத்து குடிக்க வச்சிருக்கான். அப்படி குடிக்க வச்சிட்டு அவ செத்துட்டான்னு நினைச்சு அங்க இருந்து கிளம்பி போகும் போதுதான் அந்த யூடியூபரை வழியில பாத்துருக்கான். ஆனா யூடியூபருக்கு அவ செத்துட்டாங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நைட் வரைக்கும் தெரியாது. இப்போ அவன் கூகுள் அலர்ட்ல கண்டுபிடிச்சு பணக்காரனை தனியா கூப்பிட்டு நீதான் அவளை கொன்றுக்கணும், இத பத்தி நான் பேச கூடாதுன்னா ஆல்பா நியூஸ்ல எனக்கு ஒரு ஷோ கொடுன்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே சொல்ற மாதிரி சொல்லி அவனுடைய சரக்குல அவனுக்கு தெரியாம அவனுக்கு அலர்ஜிக்கா இருக்கிற பைனாப்பிள் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அவனை போட்டு தள்ளிட்டான். அப்படி போட்டு தள்ளிட்டு அவனுடைய செல்போன் அது இவன் பைக்குள்ள தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவனுடைய கன்னையும் எடுத்து நாங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த கருத்த பொண்ண போட்டுதுல ட்ரை பண்ணதும் இவன் தான் சொன்னேன். இத கேட்ட உடனே கருத்த பொண்ணோட ட்வின் சிஸ்டர் தான் இதுன்னு தெரிஞ்சு அவ ரெட் என்வெலப்ல இருக்கிற உண்மையான டிஷ்யூ பேப்பரை நீட்ன உடனே அவன் சரி சரி இதுதான் உண்மையான டிஷ்யூ பேப்பர்னு எப்படி உன்னால கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியும்னு கேட்டதுக்கு கிளாஸ் ஆனியன் பார க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு, அதோட டிஷ்யூ பேப்பர் தான் இதுன்னு சொல்ல ஓ இதுதான் நானு டக்குன்னு அவனுடைய லைட்டர் யூஸ் பண்ணி அந்த நாப்கினை எரிச்சிட்டு யாராச்சும் நாப்கின் எரிஞ்சதா பாத்தீங்களான்னு கேட்டான். அதுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே நாங்க நாப்கின் எரிஞ்சதையே பாக்கலன்னு சொன்னதுனால ஐயா நான் எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். அவளும் என்கிட்ட இதுக்கப்புறம் நான் என்னதான் பண்ணுன்னு என்கிட்ட கேட்டதுக்கு இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவளுக்கு குடிக்க கொஞ்சம் சரக்கையும் கையில ஏதோ ஒன்னையும் கொடுத்தேன். அவளோ சரக்கடிச்சிட்டு ரொம்பவே மப்பேறி அங்க இருக்கிற எல்லா கண்ணாடி ஸ்டேச்சுவையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் அவ கூட சேர்ந்து அவங்களும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உடைச்சிட்டு அவங்கிட்ட இருக்கிற லைட்டரை வாங்கி கீழே கொட்டி கிடக்கிற சரக்குல ஃபயரை கிரியேட் பண்ணி சுத்தி கிடக்கிற தலவணி சோஃபா எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு எரிச்சிட்டு நான் கொடுத்துட்டு போன ஹைட்ரஜன் ஃபியூலை எடுத்து காமிச்சு என்ன பண்றானா, இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூயல்னால ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஏற்பட்டதுனால அவன் ரூஃப் டாப்ல நிப்பாட்டி வச்சிருந்த அவனுடைய காரு கீழே விழுந்து நாசமாயிருது. அது மட்டும் இல்லாம அவன் மோனலிசா பெயிண்டிங்க்கு முன்னாடி வச்சிருக்கிற கிளாஸ் ஃப்ரேம ஓபன் பண்றதுக்காக சீக்கிரட்டா ஒரு பட்டன் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தான், அதையும் அமுக்கி ஒரு வழியா ஓபன் பண்ணி விட்டதுல அந்த நெருப்பு அந்த பெயிண்டிங் மேல பட்டு அவன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பலாயிருது. இந்த மாதிரி சாம்பலாக்கிட்டு நீ ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டியான மோனலிசா பெயிண்டிங்க உன்னுடைய கிளியர் ப்ராஜெக்ட் அழிச்சிருக்கிற, அதனால இனிமே உன் கதை கந்தல் தான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பின உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அவனுக்கு எதிரா சாட்சி சொல்றதுக்கு முன் வர ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் போலீஸ் வர வரைக்கும் காத்து கடந்து இந்த படத்தை தரமா முடிக்கிறோம்.